Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of PGTRB, and we are discussing the poems of Sarojini Naidu from the collection The Golden Threshold. Okay, we have already seen a few poems, and now we are going to go with at least four or five poems. Now, coming to a few information regarding this collection called The Golden Threshold. It's a book, it's a volume, which contains collections from several authors, and you have the inclusion of Sarojini Naidu too. Now, when was this Golden Threshold published? And the book vandu 1905 am aandu published pannapattadu, and this book was introduced by Arthur Symons. Now, do you remember Arthur Symons? We studied Arthur Symons somewhere. Yes, teachers. Arthur Symons. We studied Arthur Symons when we studied W.B. Yeats. And we'll also be speaking about T.S. Eliot, because Arthur Symons is a very important figure in Western literary space, because he prepared a collection of poems which were rich in imagery, particularly that poems which contain spiritual imagery. Arthur Symons. And this book has a beautiful dedication done to a person called Edmund Goose. Okay, it was done by Edmund Goose. Now, coming to Edmund Goose, and why was it dedicated to Edmund Goose? The poem called Edmund Goose, the person called Edmund Goose introduced Sarojini Naidu to, okay, it was Edmund Goose who was introduced Sarojini Naidu to the Golden Threshold, which means the spiritual richness, the lyricism was very much introduced by Edmund Goose to Sarojini Naidu. So she dedicated this book to Edmund Goose. Now, coming to the poem, To My Fair Fancies. Why is the poem titled To My Fair Fancies? That will be a question. Yeah, in the poem, To My Fair Fancies. Fancy, endral enna. Abdin kettingana, fancy means imagination. Fancy means imagination. Fair Fancies. அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ஃபேரி. அங்க இருக்கு ஃபேரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபேரி அப்படின்னா என்ன? பியூட்டி. வாட் எஸ் ஏஞ்சல்ஸ். ஃபேரி அப்படிங்கிறதுக்கு ஃபேர் அப்படின்னா பியூட்டின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஃபேரி, டு மை ஃபேரி ஃபேன்சிஸ். ஃபேரி, FAIRY, ஃபேரி அப்படின்னா சம்திங் விச் இஸ் அ ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். ஃபேரி அப்படின்னா சம்திங் விச் இஸ் ஆஃப் த ஸ்பிரிட். அது வந்து ஒரு ஆன்மா, ஒரு தேவதை. அப்ப ஒரு ஃபேன்சி, இங்க வந்து ஃபேன்சி அப்படின்னு சொல்லாம ஃபேன்சிஸ் அப்படின்னா இமேஜினேஷன். அங்க ப்ளூரல் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபேன்சிஸ். சரோஜினி நாயுடு இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹர் ஃபேன்சிஸ், அ டைப் ஆஃப் இமேஜினேஷன். வி ஸ்பீக் அபவுட் இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சி. அது வந்து வேர்ட்ஸ் வித் கால்ட்ரிட்ஜ் ரெண்டு பேருமே இமேஜினேஷன் ஃபேன்சி பேசியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இஸ் மேட் பை வாட் இஸ் சாம்வெல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். ஹி மேட் அ ஃபேமஸ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சி. இதுல வந்து இவங்க ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேன்சிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எழுத்தாளருக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா த எபிலிட்டி டு இமேஜின் திங்ஸ், கற்பனை சக்தி என்பது ரொம்ப முக்கியம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கற்பனைகளை ஒரு தேவதைகளாக உருவகப்படுத்தி ஒரு கவிதை எழுதுறாங்க. நவ் திஸ் இஸ் த தீம் ஆஃப் த போயம். த தீம் ஆஃப் த போயம் இஸ் இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சி. ஹவு இட் இஸ் ஹெல்பிங் த போயட், எவ்வாறு இந்த கற்பனை திறன் ஒரு கவிஞருக்கு உதவியாக இருக்கிறது. பர்டிகுலர்லி இட் இஸ் அ வெரி பர்சனல் போயம், ஹைலி சப்ஜெக்டிவ் போயம். சப்ஜெக்டிவ் அப்படின்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில இந்த கற்பனை எவ்வளவு தூரம் உதவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பர்சனல் மோட்ல எழுதுறாங்க சரோஜினி நாயுடு. டு மை ஃபேர்
Fairy pansies. இப்ப லுக் அட் த வே ஷி பிகின்ஸ். ஷி பிகின்ஸ் வித் டபுள் நெகட்டிவ். நே, நே மீன்ஸ் நோ. நே, நோ லாங்கர் ஐ மே ஹோல்ட் யூ. அண்ட் தட் இஸ் ஹவ் ஷி பிகின்ஸ். அப்ப போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் பார்த்துருவோம். லுக் அட் த லைன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் போயம். ஹவு மெனி லைன்ஸ் ஆர் தேர் இன் திஸ் போயம் டீச்சர்ஸ்? How many poems are there in this line, in this particular, how many lines are there in this poem? 14. 14 lines. A poetry with 14 lines is called what stanza? It's Sonnet. called, it's a sonnet. Yeah, it's a sonnet. And the meter that is used, I was able to find it out. The meter that was used in this poem is a trochaic meter. The meter used is trochaic meter. Trochaic meter has been used in this poem, and this poem is in the form of a sonnet. Okay, Italian import. Italy la irundhu vanda andha oru stanza form ah dhaan ivanga use panniranga. Ippa normally oru sonnet appdi eduthukitinga, the first part of the sonnet presents an idea, and it can be a problem, and the second one it provides a solution. அதுதான் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த சானட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சானட் இஸ் நார்மலி அசோசியேட்டட் வித் லவ், த தீம் ஆஃப் லவ். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, த தீம் ஆஃப் லவ் அண்ட் அட்மிரேஷன் ஃபார் இமேஜினேஷன். பை இமேஜினேஷனை இவங்க வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அதனால என்ன சொல்றாங்க, உன்னால என்னால உன்னை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்த்தீங்கன்னாவே இந்த ஒரு ஐடியா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, நீ எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறாய். நம்ம உதவியாக இருக்கும் பொழுது நமக்கு நார்மலா ஒரு டெம்டேஷன் வரும். என்ன டெம்டேஷன் அப்படின்னா, வென் சம்படி இஸ் டூ ஹெல்ப்ஃபுல் டு அஸ், வி ட்ரை டு ஹோல்ட் தெம் டு அஸ். நம்ம என்ன பண்ணோம், நம்மள அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், அவங்கள வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசசிவ் மைண்ட் செட் வந்துடும். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த பொசசிவ் மைண்ட் செட் தான் எனக்கு லைட்டா வருது. I don't want you to become my slave, because your place is not this human mind, because you have the ability to go beyond, to take the human mind beyond this space to the ethereal space. And the vanangal nam poga mudiyada tholaivirkellam edhu nammai ittu chella mudiyum appdin kettingana, fancy mattum dhaan nammai ittu chella முடியும். அந்த கற்பனை திறன் மட்டும்தான் நம்மை நாம் போக முடியாத தேசங்களுக்கு இட்டு செல்ல முடியும். நம்மளால என்ன பண்ண முடியும், இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போக தூரம் போகலாம், அல்லது பஸ்ல ஏறி போகலாம், இல்ல ஃபிளைட்ல ஏறி போகலாம். இதையும் தாண்டி நம்ம இந்த அண்ட பிரபஞ்சத்துல பல இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எதாலதான் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியும். The naked eye, with a human eye we cannot see. So beyond that there is something called the poet's eye. Poet's eye in the western concept, it is called the eye of imagination. அந்த eye of imagination தான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உன்னை நான் வந்து கட்டுப்படுத்தி வைக்க விரும்பவில்லை, இங்கிருந்து என்னிடம் இருந்து ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி. அப்ப தெர் இஸ் இன் த போயட் a desire to hold the imagination, but the second stanza la enna solranga, please go away, while going take my mind also along, so that I can explore the unexplored. Adha da theme of the poem. Innoru rendavathu, eppa vandu ungalaoda imagination romba strong ah irukum, nammudaya imagination um seri nammudaya fancy um seri, it was very vibrant at a phase of life. In which phase it was very vibrant? Yes, now you can interact teachers. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக கற்பனை சக்தியோடு திகழ்ந்து இருக்கிறோம். ஆனா அப்படியே வளர வளர நம்ம பாத்தீங்கன்னா, நம்முடைய கற்பனை திறன் என்பது குறைந்து போய்விட்டது. இது வந்து this is a subject matter of a poem by William Wordsworth. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை பருவம் என்பது
ஒரு பருவம். அந்த பருவத்துல வந்து நமக்கு வந்து இறைமை மிகவும் அருகாமையில் இருந்தது. இறைமை அதாவது விண்ணுலகம் என்பது நமக்கு மிகவும் அருகாமையில் இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த கற்பனை குதிரையில தான் எப்பொழுதும் டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா வென் வி ஸ்டார்டட் லேர்னிங், வென் வி ஸ்டார்டட் கேதரிங் புக்கிஷ் நாலேஜ், ஸ்லோலி த பவர் ஆஃப் ஃபேன்சி ஸ்டார்டட் கம்மிங் டவுன். அந்த ஒரு விஷயமும் இந்த போயத்துல சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வேர்ட்ஸ்வொர்த்துடைய அதே ஒரு ஐடியா இங்க சரோஜினி நாயுடுலும் இருப்பதை நாம் பார்க்கலாம். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது என்னோடு மிகவும் அதிகமாக இருந்தாய், ஆனா நான் வளர வளர நீ குறைந்து கொண்டு வந்திருந்தாய். இப்ப நான் வளர்ந்து விட்டேன், நான் ஒரு பெரிய கவிஞரா இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, உன்னை வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பவில்லை, உன்னை கட்டுப்படுத்தி வைக்க பாக்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல சொல்ல போறாங்க. அதுதான் அவங்க எப்படி பிகின் பண்றாங்க பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் லைன்ஸ். நே நோ லாங்கர் ஐ மே ஹோல்ட் யூ. நே நேனா நோன்னு அர்த்தம். இல்ல இல்ல, ஐ மே நோ லாங்கர் ஐ மே ஹோல்ட் யூ அப்படின்னா உன்னை இதுக்கு மேல என்னால கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் பலவிதமான விஷயங்கள் என் மைண்டுக்குள்ளர உள்ளர வர ஆரம்பித்து விட்டன. நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன், அந்த புத்தகங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என் மைண்ட ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. லுக் அட் தி நெக்ஸ்ட் ஒன். இன் மை ஸ்பிரிட்ஸ் சாஃப்ட் கேரஸ். அது அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கணும். நே நோ லாங்கர் ஐ மே ஹோல்ட் யூ, இன் மை ஸ்பிரிட்ஸ் சாஃப்ட் கேரஸஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னுடைய ஸ்பிரிட் வந்து இட் இஸ் ட்ரைங் டு பேம்பர் யூ. ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா வந்து அப்படியே உட்கார வச்சு மெதுவா தடவி கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் கேரஸிங், softly touching and trying to keep the child to oneself. ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் என்ன நினைக்குது, அந்த கற்பனை திறனை அப்படியே தடவி கொடுத்து தன் பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கிறது. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இமேஜ், தி இமேஜ் ஆஃப் ட்ரைங் டு பேம்பர் சம்படி, ட்ரைங் டு கீப் சம்படி வித் இன் யுவர் ஹோல்ட். அப்படியே உன்னை கட்டி அணைச்சு அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு இமேஜ் இருக்கு. தி செகண்ட் இமேஜ் பாருங்க, லைக் லோட்டஸ் லீவ்ஸ் என்ஃபோல்ட் யூ இன் த டேங்கிள்ஸ் ஆஃப் மை ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேர், ஒரு பெண்ணுடைய கூந்தல், அதுதான் வந்து ட்ரெஸ் சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா இட் இஸ் டேங்கிள் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க நிறைய பின்னல்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்கா, அதனுடைய விரித்து விட்ட கூந்தலை அப்படியே என்ன பண்றாங்க, அழகா எடுத்து ஷி இஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் இட் பியூட்டிஃபுல்லி. சடை போட்டு வச்சிருக்காங்க. அந்த சடை போட்டோன்னா என்ன பண்றாங்க, ஒரு அழகான ஒரு தாமரை பூ, அதை எடுத்து அந்த தாமரை பூவை அந்த முடியில் சுருகி வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த பூ வந்து கீழே விழாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சடையின் பின்னல்களில் அதை சுருகி வைக்கிறார்கள். அப்ப இமேஜ் ஆஃப் என்ஸ்லேவிங் இஸ் பிரசன்டெட். ஐ எம் புட்டிங் இட் ஹியர், இமேஜ் ஆஃப் ஓகே ஐ திங்க் இட் இஸ் நாட் வர்க்கிங் நவ் த டைப்பிங். தி இமேஜ் ஆஃப் என்ஸ்லேவ்மெண்ட் இஸ் பிரசன்டெட். டிட் யூ கெட் தட் ஐடியாஸ் டீச்சர்ஸ்? எஸ் சார். இமேஜ் ஆஃப் என்ஸ்லேவ்மெண்ட் இஸ் பிரசன்டெட். அப்போ நான் வந்து என்ன என்ஸ்லேவ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, டு த ஒயிட் கிளவுட் வில்டர்னஸ் ஃப்ளை அவே. நான் உன்னை வந்து ஒரு சிறைப்பிடிக்கணுங்கிற ஒரு முயற்சியில இருக்கேன், ஆனா நீ இதுல சிக்கிக்காத. சிக்கிக்கிட்டீங்கன்னா யுவர் பவர் வில் நாட் பி நோன் டு த வேர்ல்ட். அதனால என்ன பண்ற, யூ ட்ரை டு கோ அவுட் ஆஃப் மை ஸ்பிரிட். வேர் ஷுட் யூ, வேர் ஷுட் த ஃபேன்சிஸ் ரன், எங்கே ஓட வேண்டும் அப்படிங்கும் போது இந்த லைன்ல சொல்ற பாருங்க, டு த ஒயிட் கிளவுட் wilderness fly away. White cloud is metaphorically compared to wilderness. What do you mean by wilderness? Okay, free space. And adhu vena or meaning irukku enna appadina, it is a forest which is not traversed by human being. Hey, manidargal adhigam பயன்படுத்தாத காட்டுப்பகுதி, அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா wilderness. And what is the symbolism of wilderness? Wilderness is a place where one can be oneself completely. The உலகத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து நாமளாக இருப்பதில்லை, நம்மளுடைய will is bent by others.
நம்மளுடைய செய்கைகள் எல்லாம் மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம், ஒரு விஷயம் பேசணும்னு நினைப்போம், ஆனா அந்த ஊருக்கு பயந்து அதை செய்யறது இல்லை, பேசுறது இல்லை. அப்ப நாம் நாம இருப்பதில்லை. ஆனா when you are in the wilderness, it's an archetypal image, an archetypal image. அப்ப இந்த wilderness அப்படிங்கிற பிளேஸ்ல one will not have any constraint, thought pattern is not limited. அப்ப என்ன சொல்றாங்க, kindly go into the wilderness where you can be free enough to speak what is in your mind. அப்ப ஒரு சைடு பாத்தீங்கன்னா oppression, oppression அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. So run away from oppression. அப்ப ஏற்கனவே நம்ம சரோஜினி நாயுடு என்ன டைப்பா போயிருந்த பார்த்தோம், a poet who was voicing against oppression. அப்ப இங்க fancy is oppressed by the external world and by the human spirit which is afraid of the external world. அப்ப சரோஜினி நாயுடு is asking the fancies, கற்பனைகளை என்ன சொல்றாங்க, நீ என்னிடம் என்னுடைய இந்த லிமிட்டிங் மைண்ட் செட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடு, வெளியே ஓடி நீ நீயாக இரு. யூ ட்ரை டு பி வாட் யூ ஆர், ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் த எண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டீச்சர்ஸ்? Yes, sir. Okay. Yes, sir. The second baranga, second part of the poem, the second seven lines, we call it as sestet. The first one is octave, the second one is sestet. So in the sestet la enna solranga abadina, again she begins with the same refrain, and the first line is called a refrain. Okay, R E F R A I N. What do you mean by refrain, teachers? Repetition. Structurally it is called a repetition of a certain line for the sake of emphasis. ஒரு விஷயத்திற்காக எம்பசிஸ்க்காக அதே நேரத்துல ஒரு ரைமிங் வரணும். அப்ப ரைமிங்காக நீ நோ லாங்கர் ஈ மே லிங்க வித் யுவர் லாஃப்டர் லைட்டட் ஃபேசஸ், நவ் ஐ எம் அ தாட் வான் சிங்கர் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹர் செல்ஃப். இன் த பாஸ் ஐ வாஸ் வித் யூ, நான் கடந்த காலத்தில் ஒரு குழந்தையாக இருந்த பொழுது, ஐ என்டர்டெயின் யூ மச், ஐ டிரைவ்டு பிளஷர் இன் பீயிங் இன் யுவர் கம்பெனி. நான் குழந்தையாக இருந்தபோது நீ என்னோ நான் உன்னோடு இருந்தேன், நீ என்னோடு இருந்தாய், அப்பொழுது என் முகமெல்லாம் புன்னகையால் பூரித்தது. ஏன் அப்படின்னு சொன்னீங்க, நான் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன், அதனால என்ன பண்ணேன், என் மனது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஐ ஹேட் என்ரிச்சிங் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், I had spiritual images with me, but today as a grown up, நான் வளர்ந்து ஒரு பெரிய கவிஞராக ஆகிவிட்டேன், நிறைய புத்தகங்கள் படித்து புத்தக புழுவாக மாறிவிட்டேன். So I am a thought-worn singer. I'm wearing a garment. I'm wearing an instrument. What is that instrument? The instrument is called thought. And thought comes from knowledge. And knowledge comes from reading books and from experience. Appa, I have become thought worn singer. This is the past and the present of the poet Sarojini Naidu. Kadanda kaalathula vandu iraimaiya nama pakkathula vechi paathom, anga Wordsworth solluvaaru, he celebrates a childhood and says, for child is the father of the man. அப்படின்னா இப்ப மனிதன் வந்து நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டிலும் ஒரு சில விஷயங்கள் யாருக்கு ரொம்ப அதிகமா தெரியும் அப்படின்னா, யாருக்கு தெரியும், குழந்தைகளுக்கு ரொம்ப அசால்ட்டா ஒரு சில ஐடியாஸ் ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம பல விதமா யோசிச்சுட்டு இருப்போம், இது செய்யலாமா இதை செய்ய வேணாமா அப்படின்ட்டு. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா திடீர்னு வரும், அந்த விஷயம் ஒருவேளை அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது, நான் சொல்லும் இதை எப்படி செய்யலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிவிட்டு போய்விடும். நம்ம வந்து வி ஆர் லிவிங் இன் அ கல்ச்சர் வேர் in Hinduism there is a beautiful image of Lord Muruga, the child who becomes the father of Lord Shiva ideologically. Appanuke paadam sonnavar appadinu solrom, yen appadinu sonningana there is Muruga is the image of childhood, the childhood divinity, and the Shiva has to be understood as the fullness of thought. Thought sometime cannot step down, but fancy can climb up to the thought. Do you understand this concept, teachers? Yes, sir.
ஓகே, இங்க பாருங்க. அப்ப அவங்க தன்னுடைய கடந்த காலம் வந்து எவ்வளவு அழகா இருந்தது, இப்ப நிகழ்காலத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேன்சிஸ் தட் இஸ் கற்பனை திறன் இஸ் லிங்கரிங் டில் இன் தி அடல்ட்ஹுட், பட் இட் இஸ் நாட் சோ வைப்ரன்ட். சின்ன வயசுல ஃபுல்லாவுமே த சைல்ட்ஸ் மைண்ட், சரோஜினி நாயுடுடைய மைண்ட் வாஸ் ஃபில்டு வித் ஃபேன்சிஸ். ஆனா வென் ஷி ஸ்டார்டட் எஜுகேட்டிங் ஹர் செல்ஃப், ஃபார்மல் எஜுகேஷன், ஸ்லோலி இட் ஃபெயிண்டட், ஃபெயிண்ட் ஆகி இப்போ கொஞ்சமா லிங்கர் ஆகிட்டு இருக்கு. அப்ப லிங்கர் ஆகிட்டு இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் கற்பனை திறனை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க, கமான் ஃப்ளை ஃப்ளை அவே, என்னிடமிருந்து இந்த ஒரு சின்ன அற்பமான இந்த புத்தியிலிருந்து நீ எங்க போ, கெட் இன் டு த பிரைட் வின் இன் ஓவன் ஸ்பேசஸ், கெட் இன் டு த பிரைட் இன் ஓவன் ஸ்பேசஸ். வாட் யூ மீன் பை தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த பிரைட், பிரைட்னா ரொம்ப பிரகாசமான ஒளி, அந்த ஒளியை யாரால் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா போய் பார்க்கணும்னா, சூரியனை ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கணும்னா நம்மளால டெலிஸ்கோப்பை வச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா கண்ணு மூடி பாத்தீங்கன்னா சூரியனை பக்கத்துல போய் நின்று பார்க்கற அளவுக்கு பார்க்கலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் ஃபேன்சிஸ். ஒன்லி ஃபேன்சி கேன் ஃபிளை டு தட் எக்ஸ்டென்ட். ஸோ கோ டு த பிரைட் விண்ட் இன் ஓவன் ஸ்பேஸ். அப்படின்னா ஸ்பேஸ் அப்படிங்கும் போது ஈத்தரல் ஸ்பேஸ் சொல்றாங்க. ஓகே, நாம் கடந்து போக முடியாத ஒரு தேசம் இருக்கிறது, அது விண்ணுலகத்தில் இருக்கிறது. அந்த விண்ணுலகத்திற்கு யாருமே போக முடியாது. காற்று கூட ஒரு சில இடங்கள் அதை தாண்டி பாத்தீங்கன்னா, அந்த ஆக்சிஜன் எல்லாம், ஆக்சிஜன் லெவல் அதை தாண்டி நிறைய உங்களுக்கு மின்னகத்துல நிறைய, வான்வெளியில நிறைய என்ன இருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. ஆக்சிஜன் இஸ் ஒன் சச். அந்த ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஏரியாவை தாண்டி நாம் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த அழகியலை ரசிக்க வேண்டும் என்றால் ஃபேன்சியால் மட்டும்தான் போக முடியும். அதனால கோ தேர், ஹெல்ப் மீ டு நோ வாட் லைஸ் பியாண்ட் திஸ் எபிலிட்டி ஆஃப் ஹியூமன் மைண்ட். எபிலிட்டி, அந்த ஹியூமன் மைண்ட் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவை தாண்டி நீ போய் எனக்கு அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு இன்சைட்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஷி இஸ் ஆக்சுவலி அட்ரஸிங் த ஃபேன்சிஸ் அண்ட் ஷி இஸ் பிளீடிங் வித் ஃபேன்சி டு என்லார்ஜ் ஹர் தாட். என்னுடைய மைண்ட் வந்து சுருங்கிக்கிட்டே வருது, என்னுடைய சிந்தனை சுருங்கி கொண்டே வருகிறது, நீ வந்து வெளியே போய் நான் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீ கிரகித்து எனக்கு ஒரு இன்சைட்டா கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலாக இந்த ஒரு அழகான போயம் இருக்கிறது. Did you get that, teachers? Yes, sir. Okay. So we have completed this little poem. This poem which celebrates childhood, a period when our fancies were vibrant. அந்த ஒரு ஃபேன்சியுடைய எபிலிட்டிஸை பத்தி இந்த ஒரு போயம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. Now we are moving to the second poem. What is the next poem? It is titled The Parda Nazin. Sorry, yeah, Nazin. What do you mean by Parda? It's a veil. It is a veil. The veil that covers Muslim women. In this poem is about the experience of Muslim women. Okay, appa how does tradition look at parda, how does the Muslim Islamic tradition look at parda, why parda abingra question ay solranga, adarkapra sollite finala paakum bolude and parda kullare irukkakoodiya and women avanga avangalude feeling enna abingradhiyum towards the end Sarojini Naidu is filing it. Okay, and the ulagam பர்தாவை எவ்வாறு பார்க்கிறது, இஸ்லாமிக் உலகம், அந்த இஸ்லாமிக் உலகம் வந்து பர்தா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, பெண்களை வந்து பெண்களின் கற்பை காப்பாற்றுவது, அதற்கு பர்தா என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்று இஸ்லாமில் வைத்திருக்கிறாங்க. இப்ப இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆண்களுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, பார்வையாலே வந்து என்ன பண்றாங்கன்னா, யூ ஹாரிஸ் பீப்புள், யூ ஹாரிஸ் விமன், it is unholy sight.
சில நேரங்கள்ல ஒரு சில பார்வை வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக காட்சி அளிக்கும். அப்ப அந்த அருவருப்பான காட்சி அளிக்காமல் அந்த ஒரு அருவருப்பான பார்வையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஹாவ் டு சேஃப் கார்ட் யுவர் பாடி. அந்த சேஃப் கார்டிங் ஆஃப் த பாடிக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, பர்தா அப்படிங்கிற ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அப்ப ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் த ட்ரெடிஷனல் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள், பர்தா இஸ் சம்திங் குட். பெண்களை, பெண்களின் கற்பை காப்பாற்றுவதற்கு பர்தா என்பது அவசியம். அப்ப இந்த ஒரு ஐடியாலஜி இஸ் பாஸ் ஓவர் டு த ஃபீமேல். ஹூ கிரியேட்டட் இட், இஸ் இட் அ ஃபீமேல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் ஐடியா ஆஃப் பர்தா வாஸ் நாட் கிரியேட்டட் பை ஃபீமேல், பிகாஸ் ஆல் ஐடியாலஜிஸ் வேர் கிவன் பை மென். அப்ப இட் வாஸ் மென் ஹூ ஹாவ் கிவன் த கான்செப்ட் ஆஃப் பர்தா டு விமென். அப்ப அதை வந்து இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே ஹாவ் taken this ideology, they have accepted this ideology and they are living with this ideology. சரி, இப்படி வாழ்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு அப்படின்னு சரோஜினி நாயுடு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the woman who is inside, she is not able to show the world her individuality. அவங்களுடைய தனித்திறன், தனித்துவம் என்பது உலகிற்கு தெரியாமல் போய்விடுகிறது. இந்த பர்தா அணியாத ஒரு ஆண்மகன் இருக்கார், ஆண்களுக்கு இந்த பர்தா அப்படிங்கிறது இல்ல. அப்ப மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் ஒய், மிஸ்டர் இசட் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த மூணு பேருக்கும் இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் வில் பி நோன் டு த வேர்ல்ட், பிகாஸ் த வேர்ல்ட் சீஸ் தேம், சீஸ் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அண்ட் த இன்டர்னல் அப்பியரன்ஸ் வயா த எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் ஆர் த ஆக்ஷன்ஸ். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் வந்து அந்த ஃபேஸே தெரியாத அளவுக்கு முக்காலிட்டு வெறும் கண்கள் மட்டும் தெரியுது. அந்த கண்கள் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பக்கத்துல சரோஜினி நாயுடு சொல்றாங்க, அந்த கண்களை நீங்கள் அருகில் சென்று பார்த்தீர்கள் என்றால், யூ வில் ஃபைண்ட் அ ஷேட் ஆஃப் டியர்ஸ். ஏன் வை டியர்ஸ் அப்படின்னா, தே ஆர் நாட் ஏபிள் டு ஷோ த வேர்ல்ட் what they are capable of. Did you get that, teachers? Concept purindada? Yes sir. Ippa namakku in the background of the poem namakku romba romba mukkiyamaana ondru enna appadina, the pardhanasin appdinu solla varumbodhu indha poem vandu enge ezhudapattadhu appdin kettingana, it was written in a time when Sarojini Naidu was in Hyderabad. நம்ம ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும் பொழுது சரோஜினி நாயுடு அண்ட் ஹைதராபாடை பத்தி இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணுங்க. ஷீ லிவ்ட் இன் ஹைதராபாத் அண்ட் ஷீ இஸ் அ உமன் ஸ்கில்டு வித் அப்சர்வேஷன் எபிலிட்டி. ஷீ இஸ் அ வெரி குட் அப்சர்வர். ஷீ ஹஸ் அப்சர்வ்டு வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் அரவுண்ட் ஹர் ரெசிடென்ஸ். அங்க பாத்தீங்கன்னா, இன் ஹைதராபாத் தேர் வேர் மெனி மேன்ஷன்ஸ். அந்த மேன்ஷன்ஸ்ல ஷீ லிவ்ட் இன் அ பிளேஸ் வேர் தேர் வேர் மெனி முஸ்லிம்ஸ். அந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு பகுதியில் சரோஜினி நாயுடும் வாழ்ந்தார். அப்பொழுது வாழும்பொழுது அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த போயத்துல ஃபில் பண்றாங்க. ஓகே, நான் வாட் டைப் ஆஃப் போயம் இஸ் பர்தானாசின், இதை என்ன கேட்டகரியில சார் வைக்கிறது அப்படின்னா, தேர் ஆர் த்ரீ ஸ்டான்சர்ஸ் வித் எவ்ரி ஸ்டான்சா கண்டெய்னிங் சிக்ஸ் லைன்ஸ். அண்ட் திஸ் போயம் ஃபால்ஸ் இன் டு அ கேட்டகரி கால்ட் லிரிக் போயம். இட் இஸ் அ லிரிக் போயம். அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, எப்படி தொடங்குறாங்க, போயத்தை தொடங்குறாங்கன்னு பாருங்க. இதுல முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். லுக் அட் அப்படியே வரும்பொழுது நம்ம வேர்ட் மீனிங்கும் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா எக்ஸாம்ல வேர்ட் மீனிங் க்வெஸ்சன்ஸ் வரும். ஹர் லைஃப் இஸ் அ ரிவால்விங் ட்ரீம். ஹூஸ் லைஃப்? த லைஃப் ஆஃப் த முஸ்லிம் உமன் ஹூ இஸ் கவர்டு பை பர்தா. அந்த பர்தா அணிந்த அந்த ஒரு பெண்மணி, a lady with parda, her life, how is it abina, her life is a revolving dream of languid and sequestrated ease. What is the meaning of languid? Okay, abingra oru vishayam irukku, take down. Languid means, okay, lacking emotion. Okay, you cannot see the emotion of a woman who is wearing the
பர்தா ஆர் புர்கா, அந்த பர்தா அணிந்த பெண்களுடைய இமோஷன் என்ன அப்படின்னு கண்ணில் மட்டும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பக்கத்துல போய் நீங்க நின்று ஒருத்தர் உத்து பார்த்தா தான் கண்ணில் தெரியும். ஆனா ஒருத்தர் வந்து இந்த பர்தா அணியாத ஒரு பணியர், ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், த வே ஷி ஸ்டாண்ட்ஸ், அவங்களுடைய ஷோல்டர், அவங்களுடைய பொசிஷன் ஆஃப் த ஷோல்டர், த ஹேண்ட்ஸ், அதனுடைய கலர் சேஞ்ச் எல்லாம் பார்த்து என்ன பண்ணலாம், யூ வில் நோ வெதர் ஷி இஸ் வித் அ பாசிட்டிவ் இமோஷன் ஆர் அ நெகட்டிவ் இமோஷன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பர்தா அணிந்த பெண்கள் ஆர் லாக்கிங் இமோஷன்ஸ், வேர்ல்ட் கேனாட் சி த இமோஷன்ஸ் ஆஃப் அ உமன் வேரிங் பர்தா. அண்ட் அந்த பர்தா அணிந்த பெண்கள் என்ன எப்படி இருக்கிறாங்களா, தே ஆர் செக்வஸ்ட்ரேட்டட். செக்வஸ்ட்ரேட்டட் அப்படின்னா செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட், தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். இந்த உலகிலிருந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வேறுபடுத்தி காட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவங்க ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க, அந்த கண்ணு மட்டும் தான் தெரியுது, மற்ற எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்க, இவங்க மட்டும் வேற மாதிரி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பெண்மணியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அங்க பாருங்க கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பிகின் பண்ணியிருக்காங்க, ஃபேர் ஹெச்இஆர் ஒய் கேபிட்டல் அப்படின்னா ஷி இஸ் ட்ரைங் டு ஷோ தட் செக்வஸ்ட்ரேஷன். எல்லாரும் ஆடை அணியாமல் இருக்கிறார்கள், நிர்வாணி போல் காட்சி அளிக்கிறார்கள், இவங்க மட்டும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, என்ன, ஆடை அழியாத ஊரில் நீ ஆடை அணிந்து கொண்டு போனால் நீதான் கோமாளி. ஆடை அணியாத ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா யாருமே அந்த ஊர்ல ஆடை அணியல அப்படின்னா நீங்க மட்டும் ஆடை அணிந்து கொண்டு போனீங்க, யூ பிகம் த கிளவுன் தேர். இப்ப அந்த மாதிரி இவங்களை பாத்தீங்கன்னா தனிமையாக அவர் உணர்கிறார். அண்ட் ஷி இஸ் நாட் ஏபிள் டு என்ஜாய் லைஃப், ஷி இஸ் நாட் ஏபிள் டு என்ஜாய் லைஃப், சோ ஹர் லைஃப் பிகம்ஸ் அ ரிவால்விங் ட்ரீம். த உமன் வாண்ட்ஸ் டு என்ஜாய் லைஃப் ஃபுல்லி, பட் ஷி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட் பை அ கவரிங், இட் இஸ் அ கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர். அப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் டீச்சர்ஸ்? Teachers, are you there? Yes, sir. Okay. அப்போ ரொம்ப ஆழ்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வாட்ச். என்ன அப்படின்னா, ஒய் ரிவால்விங் ட்ரீம், ரிவால்விங் அப்படின்னா சுழண்டு கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னா, த உமன்ஸ் ஃபீலிங்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் லிமிட்டெட், ஸோ ஷி இஸ் நாட் லிவிங் அ நார்மல் லைஃப், ஷி இஸ் ஒன்லி லிவிங் அ லைஃப் ஆஃப் ட்ரீம்ஸ். ஒரு நார்மல் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூ ஷுட் சி அதர்ஸ் அண்ட் அதர்ஸ் ஆல்சோ ஷுட் சி யூ ஃபுல்லி, அண்ட் தேர் ஷுட் பி அ பியூட்டிஃபுல் இன்டராக்ஷன் அபவுட் த இன்டர்னல் ஆஸ்பெக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட். ஒருவருடைய ஆன்மாவை பற்றியும் பேசணும், ஒருவருடைய உடல் அமைப்புகளை பற்றியும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நார்மல் லைஃப். ஆனா இவங்க அந்த நார்மல் லைஃப் வாழ முடியாமல் இருப்பதனால் வி ஆர் லிவிங் ஒன்லி த லைஃப் ஆஃப் ட்ரீம்ஸ். ஒரு யதார்த்தமான வாழ்க்கை யதார்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு யங் உமன் ஆர் அன் அடல்ட் உமன் ஆல்வேஸ் லவ்ஸ் டு கெட் அ கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் அபவுட் எக்ஸ்டர்னல் பியூட்டி, அது ஃப்ரம் த மேல் செக்ஸ் அப்படின்னா ஒரு பெண்மணிக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் வேற எதுவும் கிடையாது. ஒரு ஆண்மகன் வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அவங்கள பாக்குறதுக்கு அப்படியே ஒரு தெய்வதை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருவான். தட் இஸ் அ நேச்சர், பிகாஸ் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் விமென் ஆர் ஃப்ரம் வீனஸ். மென் ஆர் ஃப்ரம் த இன்டெலெக்சுவல் டொமைன், விமென் ஆர் ஃப்ரம் த இமோஷனல் டொமைன். அப்ப இந்த இமோஷனல் டொமைனுக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி இஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் த வேர்ல்ட் பை கவரிங் கால்ட் பர்தா. அது கருப்பு கலர்ல இருக்கலாம், அல்லது ப்ளூ கலர்ல இருக்கலாம், எல்லோ கலரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீ என்ன கலர் மாத்தி மாத்தி போட்டாலும் த ஒரிஜினல் பியூட்டி இஸ் ஹிடன். இதுதான் கான்செப்ட் இங்க. நவ கமிங் டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்தா ஆர் புர்கா, எப்படி ஒண்ணுமோ சொல்லலாம், இன்னைக்கு புர்கான்னு சொல்லி ரொம்ப பாப்புலரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேர்டில், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேர்டில், மேக் அ நோட் ஆஃப் இட் டீச்சர்ஸ். கேர்டில் மீன்ஸ் அ ஸ்மால் ரோப் விச் இஸ் ஓன் பை த உமன் அரௌண்ட் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த பொற்கால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய
சின்ன சின்னதா ஆர்னமெண்டேஷன். வி ஆர் ஷைனிங். ஹவ் இஸ் இட் ஷைனிங்? த காஸ்டியூமரி இஸ் ஷைனிங். நார்மலி விமன் ஹாவ் டு வாட் இஸ் ஏ ஹாவ் காஸ்டியூம்ஸ் ஆன் தியர் பாடி, ஆன் த ஸ்கின், காதுல கழுத்துல அதெல்லாம் மாட்டி அழகு பாக்குறது அப்படின்னா, அது வந்து கடவுள் அப்படிதான் கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு தான் அந்த அழகு கொடுத்திருக்காரு. அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது தான் அணிகலன்கள். ஆனா இந்த அணிகலன்கள் என்பது இந்த பர்கா அணிந்த பெண்களுக்கு தேவையான ஒன்றாக காட்சி அளிக்கவில்லை. ஏன் அப்படின்னா எல்லா பகுதியையும் கவர் பண்ணிடுறாங்க, கண்ணு மட்டும் தானே வெளியில தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை பற்றி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. Her cradle and her fillets gleam. How it's gleaming. Gleaming means shining. It gleams like changing fires on sunset sea. என்ன சார் சொல்ல வர்றாங்க? ஒருவேளை அது வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் இல்ல. இல்ல, முஸ்லிம் மென் தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஆன் ஆர்னமெண்டேஷன் ஆஃப் விமென், பர்டிகுலர்லி த புர்தா விச் இஸ் கிவன் டு உமன் இஸ் வெரி காஸ்ட்லி. 2000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல ஆட் பார்த்தோம் டீச்சர்ஸ், ரிகார்டிங் பர்தா. அப்ப அந்த அளவுக்கு காஸ்ட்லியான பர்தாவெல்லாம் இருக்கின்றது. அப்ப அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மேல பர்தாவில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்டேஷன் வாஸ் ஷைனிங், பட் த ரியல் நேச்சர் இன்சைட் வாஸ் நாட் எக்ஸ்போஸ் டு த வேர்ல்ட். சோ இட் வாஸ் ஹிடன் அண்ட் இட் வாஸ் லாமெண்டிங். அந்த பெண்ணுடைய அந்த உண்மையான அழகு உள்ளே மறைக்கப்பட்டு அந்த அழகு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்காம அழுதுகிட்டு இருந்துச்சு உள்ள. Did you find that, teachers? Yes, sir. அடுத்த லைன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்றாங்க. சரோஜினி நாயுடு, her raiment is like morning mist. அப்ப லைக் ரெண்டு இடத்துல இருக்கு, ரெண்டு சிமிலி இருக்கு. raiment அப்படின்னா garment, அவளுடைய ஆடை அந்த பர்தா என்பது எப்படி இருக்கான்? இட் இஸ் லைக் மார்னிங் மிஸ்ட், அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஷார்ட் ஒபெல் கோல்ட் அமிதிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு அப்படின்னா வாட் இஸ் திஸ் அமிதிஸ்ட்? அமிதிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் பர்பிள், பர்பிள் இன் கலர். கலர் கலரா பர்தா போட்டாலும் உண்மையான அழகு அந்த பர்தாவில் இல்லை, பர்தாவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த நபரினுடைய ஸ்கின்ல இருக்கு. The natural beauty lies in your skin, the appearance of the skin, which is hidden from the world. வெளியில அவங்க போட்டிருக்க கார்மெண்ட் பாருங்க, ஷார்ட் ஒபால். ஒபால் அப்படின்னா இட்ஸ் அ ஜெர்மன் மேனுஃபேக்சர்ட் கார்மெண்ட் விச் ஷி இஸ் வியரிங். ஹைதராபாத்ல இருந்த சரோஜினி நாயுடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் அப்ப ரொம்ப காஸ்ட்லியா ஃபாரின் இம்போர்ட்டட் பர்கா எல்லாம் போட்டிருந்தாங்க. போட்டு இருந்தாலும் தே ஆர் நாட் ஹாப்பி. The world thinks that they are giving the best costume to their women, but the women inside is not happy because the natural beauty is not known to the world. Did you understand this? Yes. Now, the rationale. The rationale behind Purka. எதற்காக புர்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, the rationale behind purda, எதற்காக purda அப்படின்னு கேட்கும் பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடவர் உலகம் என்பது மிகவும் மோசமான உலகம். ஆடவர்கள் என்ன பண்ணுவாங்களா, கண்களாலே பெண்களை கற்பழிக்க கூட செய்வார்கள். மென் ஆர் வித் இம்பியூர் ஐஸ். அந்த இம்பியூர் ஐஸ்ல இருந்து இந்த பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பிலிஃப். அந்த பிலிஃப்னால என்ன பண்றாங்க, பெண்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக பெண்களுக்கு ஒரு கவரிங் கொடுத்திருக்கிறார்கள். That is what is being stated here. From saving light of eyes impure. The eyes of the men are impure eyes. இப்ப ஜென்ரலைஸ் சொல்றாங்க எல்லா ஆண்களும் மோசமா அப்படின்னு இல்லை. ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, அவங்களுடைய கண்கள் வந்து they are stealing the beauty. So it is committing adultery with eyes. Jesus Christ speaks about it. ஒரு பெண்ணை வந்து நீங்க தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தீர்கள் என்றால் அந்த பெண்ணோடு நீங்கள் விபச்சாரம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் கால் ஐடியாலஜிக்கல் ரேப்பிங் ஆஃப் அ வுமன். அப்ப அந்த மாதிரி இம்பியூர் ஐஸ்ல இருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக பர்தா பார்க்கப்படுகிறது. திஸ் இஸ் தி ஜஸ்டிஃபிகேஷன் கிவன் ஃபார் தி யூசேஜ் ஆஃப் பர்தா. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஐடியா இன் தி ஃபர்ஸ்ட் லைன்.
from thieving light of eyes impure. Okay, thieving light of eyes. Eyes, அப்படின்னு இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வாட் இஸ் லிட்டரரி டிவைஸ் யூஸ்ட் ஹியர் டீச்சர்ஸ்? Thieving eyes, an organ of a body which represents the whole body. கண்ணு மட்டும்தான் இம்பியூரா அப்படின்னா, கண் இம்பியூர் ஆயிடுச்சுன்னா ஹோல் பாடி ஆல்சோ பிகம்ஸ் இம்பியூர். வாட் இஸ் திஸ் கால்? இட் இஸ் கால்ட் சினக் த கிங், த பார்ட் தட் ரெப்ரசன்ஸ் த ஹோல். ஓகே, கண்கள் மட்டும் எப்பொழுதும் தப்பு பண்றது இல்லை, கண்களோடு சேர்ந்து all the organs, they commit that crime of looking at a woman with impure thoughts. அப்போ அந்த impure thoughts வந்தோன்னே உள்ள ஒரு chemical reaction வரும், அந்த chemical reaction will make you to do an act, and that act is a most dangerous one. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மோசமான ஆடவர் உலகத்திலிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக தான் பர்தா, இது வந்து ரொம்ப நோபல் அப்படின்னு சொல்லி, நோபல் காஸ் இஸ் அட்ரிபியூட்டட் டு imposing parda on women. Then from coveting sun or winds caress, and alagu pengalude alagu enna agum inda suryanal enna pannum badhikapadum, appuram inda windnal thusi adala vandu badichirum, appo the alagana skin vandu asingam aidum sir, adha kaapathunum. Innikku pengal ella scooter la pogumbodhu gloves potta paravalla, enna pandranga rendu moonu shawl eduthu கவர் பண்ணிட்டு போகும்போது, நம்மளை பார்த்தா நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோமா இல்ல வேற ஒரு உலகத்துல வேற எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு ஃபீல் வர்ற மாதிரி. ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த ஷால் எல்லாம் போட்டு கவர் பண்ணி அந்த ஷால் எல்லாம் பறக்க விட்டுட்டு அப்படியே போறான் அப்படின்ட்டு. சோ தட் இஸ் தி ரீசன் கிவன் பை பீப்புள் ஃபார் தி யூசேஜ் ஆஃப் பர்தா. நவ் லுக் அட் த வே சரோஜினி நாயுடு இஸ் டெல்லிங், ஹர் டேஸ் ஆர் கார்டட் அண்ட் செக்யூர்ட். ஹூஸ் டேஸ்? தி டேஸ் ஆஃப் விமன், முஸ்லிம் உமன் ஹூ இஸ் இன் தி ஹேபிட் ஆஃப் வேரிங் அ பர்தா. என்ன சொல்றாங்க, they are guarded and secured behind her carven lattices. Underline that, carven lattices means a pattern. Okay, she is like a person who is seated behind the window which is having only small holes. What is she speaking about? அப்படிங்க கேட்டிங்கன்னா, she is speaking about the small opening which permits women to see the world. So அந்த மொத்த அழகும் எதன் வழியாகத்தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த ஒரு சின்ன அந்த கண்களை மட்டும்தான் பார்க்க முடியும், அல்லது இந்த கையை கூட ஒரு சில முஸ்லிம் விமன்ல பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதை கூட க்ளவுஸ் போட்டிருக்காங்க. அப்ப எப்படி இருப்பாங்க இவங்க அப்படின்னு, இந்த வெளி உலகம் அவங்களுடைய உண்மையான அப்பியரன்ஸ் தெரியாத அளவுக்கு they are guarded. And how are they described? Like jewels in a turbaned crest. Okay, ஒரு cloth hat ல ஒரு ஜுவல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இவர்கள் இருக்கிறார்கள். Like secrets in a lover's breast. ஒரு காதலன் அல்லது ஒரு காதலி என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய காதலிக்கக்கூடிய அந்த நபரை எவ்வாறு உள்ளத்தில் வைத்து மற்றவருக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருப்பார்களோ, அவ்வாறு இந்த பெண்மணிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, நிறைய இருக்கு, நிறைய சிமிலி. லைக் women are prevented like jewels in a turbaned crest. ஒரு டர்பன்ல உள்ள வந்து ஒரு ஜுவல் இருக்குன்னு வச்சுக்கலாம், டர்பன் கட்டும்போது அது ஜுவல் உள்ள போய் மறைஞ்சிருச்சுன்னா வெளி உலகத்துக்கு அங்க ஒரு ஜுவல் இருக்குன்னே தெரியாது. ஏன் ஒரு காதலன் ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயம், அல்லது ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு பல நாட்கள் தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழும் போதுதான் தெரியும், ஐயோ உண்மையாலுமே நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னா, அதை உள்ளத்தில் அவங்க ஆழத்துல வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப பெண்கள் மறைத்து வைக்கப்பட்டு இருந்தார்கள் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்தா. த ரியாலிட்டி ஆஃப் விமன் வாஸ் ஹிடன், த எக்ஸ்டர்னல் பியூட்டி வாஸ் ஹிடன் அண்ட் த இன்டர்னல் பியூட்டி வாஸ் ஹிடன் பிகாஸ் பர்தா வேர் பண்றது அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாவே ட்ரெஸ் போட்டிருந்தாவே வேர்க்குது. லுக் அட் த சல்ட்ரி கிளைமேட். அப்ப உள்ள ஒரு காஸ்டியூம் போட்டு அதுக்கு மேல பர்தா அப்படிங்கும் போது, தே வில் பி சஃபகேட்டட் விதின், சோக்ட் விதின் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இவங்க மறைமுகமா ஃபெமினிசம் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நவ வி கோ டு தி லாஸ்ட் ஒன். பட் தோ நோ ஹேண்ட் அன்சாக்ஷன்ட் டியர்ஸ், ரெண்டு ஐடியா சொல்றாங்க. தோ நோ ஹேண்ட் டச்ட் திஸ் பியூட்டி, இங்க சினக் த கி
No hand touched Abdina, no person touched you and personally knew you. No unsanctioned dare. Abdina sanctioned dare nirka. Dare na sight. A sanctioned sight. Abdina, ஒரு மனிதன் ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ்ல தே கேன் சி ஈச் அதர் ஃபுல்லி ஃப்ரம் டாப் டு டோ. இந்த ஆடை இல்லாமல் பார்ப்பது அப்படிங்கிறது சாங்ஷன்டு டேர். நான் என்னுடைய காதலன் தானே என்னை பார்த்துட்டு போகட்டும், என்னுடைய கணவன் தானே என்னை பார்த்துட்டு போகட்டும், என்னுடைய மனைவி தானே என்ன உலகம் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு சாங்ஷனிங் அப்ரூவல் கிடைச்சா பார்க்க முடியும். த ஹோல் பியூட்டி கேன் பி அட்மயர்ட். ஆனா என்ன சொல்றாங்க இங்க இந்த பர்தா prevents unsanctioned dare. யாரும் பர்மிஷன் வாங்காம பார்க்க நேரிடும் அப்படின்னு ஒரு இருந்தது, அதை தவிர்த்து தவிர்க்கலாம். இட் அன்வெயில் த மிஸ்ட்ரி ஆஃப் ஹர் கிரேஸ். ஓகே, நோபடி கேன் அன்வெயில். அன்வெயில்னா கேன் கோ த்ரூ அண்ட் சி வாட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் ஹர் கிரேஸ். பெண்களுக்கான ஒரு குவாலிட்டி அப்படின்னா அது கிரேஸ், GRACE. Grace-filled movement, the movement which is highly patterned, which is very beautiful to look at. But nobody will know what grace the woman has. The woman who is behind the parga, avangalta enna grace irukku, enna internal ability irukku, enna external ability irukku, yaarukkum theriyadu. Andha alavukku maraikapattadu. Now look at the next one. Time lifts the curtain unawares and sorrow looks into her face. Abdina kaalam da avangala anda veila thooka vekkum. Abdina vegama or kaathu adikudun vechukongale abadiye meduva anda paruda parukkum bolude people sometime can eye at the grace which lies behind, and women will not consciously do it in public place, particularly Muslim women. Eppozhudume anda parudava apdi pudichikitte irupanga ena kaathula பட்டு இந்த முகம் யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இஸ் கிவன். இட் இஸ் நாட் தேர் இன் தி ஸ்கிரிப்சர் பட் இட் இஸ் தேர் இன் பிராக்டிஸ். ஓகே, நவ லுக் தேர் என்ன சொல்றாங்க. ஒன்ஸ் யூ ஹேப்பன் டு சீ த ரியல் ஃபேஸ் ஆஃப் த வுமன் பிஹைண்ட் த பர்தா, வாட் வில் யூ ஃபைண்ட்? யூ வில் நாட் ஃபைண்ட் ஹாப்பினஸ், யூ வில் ஒன்லி ஃபைண்ட் சாரோ. த சாரோ லுக்ஸ் இன் டு ஹர் ஃபேஸ். ஷீ ஷால் ப்ரிவென்ட் த சட்டில் இயர்ஸ் or shield a woman's eyes from tears. Yaar dhaan andha penmaniyinudaya andha kannirai kaalam kaalathirkum maraikka mudiyum appdin solli oru kelvi elupraanga. You are actually shielding the emotions of woman. Don't do it. Allow her to be free. This is the idea communicated in the poem, teachers. Did you understand the poem, teachers? Yes, sir. Okay. Appo parda is seen as a shield. And people are giving justification for the parda. And women also take happiness in wearing the parda. Because the tradition is forcing it upon them. Avanga adha santoshama seyra mari therindalum. Ulla pathingana, they are not happy. This is the perception of Sarojini Naidu. We do not know what Muslim woman actually feels. அவங்க வந்து ஒரு ரிப்ளை எழுதினாதான் தெரியும். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய லிட்டரரி டிவைஸ் எல்லாம் பார்த்துட்டோம். என்ன சிமிலி ரொம்ப அதிகமாக எழுதியிருக்கிறாங்க, அதற்கப்புறம் ஷி ஹஸ் யூஸ்டு விஷுவல் இமேஜரி அப்படின்னா நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மென்டல் பிக்சர். இப்போ நீங்க அந்த லைன் ஃபுல்லாகவே இப்படி வாசிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டூ ஸ்டான்சஸ் வாசிங்கன்னா, யூ கேன் விஷுவலைஸ் அ உமன் அடான் பொருக்கா with lot of ornamentations. அவங்க இடையில அந்த இடைக்கட்சி கட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும், provided we have the ability to imagine. Okay, so that is called that. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லிட்டரரி டிவைசஸ் synecdoche, a part that represents the whole, eye to represent the whole body. அந்த ஒரு விஷயம் இங்க ரொம்ப அதிகமாக இந்த போயத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. Hope you understood. Now, we will go for a break.